ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸுக்கும் சரி பாய்ஸுக்கும் சரி இந்த உலகத்தை விட ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேஸில் இருக்க கரும்புள்ளிகளும் முகப்பருக்களும் தாங்க. ஸ்கின்ல இருக்கிற முகப்பரு கரும்புள்ளிகள் இதுதான் வந்து அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு குறையாவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்குலாம் சில பேருக்குலாம் வந்து ஃபேஸில் வந்து பரு இருக்காது, பருவில் தான் வந்து சில பேருக்குலாம் முகமே இருக்கும். அந்த அளவுக்கு வந்து பருக்களும் கரும்புள்ளிகளும் வந்து நம்ம கேர்ள்ஸுக்கிட்ட இருக்கும். சில பேருக்கு வந்து ஒரு சைடு மட்டும் பரு இருக்கும், நெத்தியில மட்டும் இருக்கும், அதெல்லாம் கண்ணத்துல ஒரு பக்கம் இல்லை கழுத்துல மட்டும் இருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்கலாம் வந்து மஞ்சத்தூள் அப்புறம் தயிர் இதை ரெண்டையும் வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அப்ளை பண்ணி தினைக்கும் வந்து கழுவிட்டு வந்தீங்கன்னா அந்த முகப்பரு குறையறதுக்கு சான்ஸ் இருக்கு. கரும்புளிகளும் வந்து நாளடைவில் மறைஞ்சிரும். முடிஞ்ச அளவு எல்லாருமே வந்து அதாவது முகப்பரு யார் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்கலாம் வந்து பச்சை தண்ணியில ஃபேஸ் வாஷ் பண்ணுங்க. அது வந்து சூட்டை தணிக்கிறதோட முகப்பரு வராத அளவுக்கு வந்து தக்க வச்சுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா சில பேருக்குலாம் வந்து அலர்ஜின்னு ஒன்று இருக்கும். முகப்பரு உள்ளவங்கலாம் வந்து சில பேர் சுடுதண்ணில குளிச்சாங்க அப்படின்னா முகப்பருக்கள் வந்து இன்னும் அதிகமாயிரும், இல்லைன்னா ஆயில் ஃபுட்டா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டக்குன்னு முகப்பரு வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆயிரும். அந்த மாதிரி உள்ளவங்கலாம் வந்து சும்மா பச்சை தண்ணிலே வந்து தினைக்கும் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்தாலே போதும், முகப்பருக்கள்லாம் குறைஞ்சிரும். ஒரு நிகழ்ச்சிக்கே போனாலும் சரி ஃபேஷியல் பண்ணிட்டு போவாங்க, ஏன்னா அந்த கரும்புள்ளிகளை மறைக்கிறதுக்கும் அந்த முகப்பரு வந்து தெரியாத அளவுக்கு என்னென்ன பண்ண முடியும் எல்லாத்தையும் பண்ணுவாங்க. இவங்கலாம் பாத்தீங்கன்னா சரியா வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம குளிச்சு முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் முகத்துல உள்ள தண்ணியெல்லாம் வந்து இன்னொரு துணியில வந்து துடைக்கிறோம். அதை யாராச்சும் பண்ணல அப்படின்னா அந்த தண்ணி வந்து தேங்கி இருக்கும், அதுக்கு நாளடைவில் பார்த்தீங்கன்னா கரும்புள்ளிகளை வந்து உருவாக்கிரும். அதனால எப்பயுமே குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒழுங்காக வந்து முகத்தை தொடச்சிங்க அப்படின்னா அந்த கரும்புள்ளிகளை வராத அளவுக்கு பார்த்துக்கலாம். சில கேர்ள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் மேக்கப்போடையே சுற்றுவாங்க, அந்த மாதிரிலாம் வந்து வெயில் காலத்துலலாம் சுத்தக்கூடாது. ஏன் அப்படின்னா மேக்கப் வந்து வெயில் படப்பட வேர்வையெல்லாம் வந்து வெளியில் வந்துடும். அந்த மேக்கப் கிட்ஸில் உள்ள கெமிக்கல்ஸாக இருக்கட்டும் இல்லை வேறு எதனா வேதிப்பொருளாக இருந்தாலும் சரி அதை ஃபேஸ்லேயே வந்து தங்கி எதனா ஒரு ஓரத்தில் தங்கி முகப்பருக்களோ இல்லை கரும்புளிகளோ இல்லை வேற எதனா சைடு எஃபெக்டையும் வந்து ஏற்படுத்தலாம். இப்போதில் ஹேர் ஸ்டைல் பண்ணிவிட்டு மற்றவங்க நம்மளை பார்க்கும்போது ரொம்ப அழகாக தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெல் யூஸ் பண்ணுவாங்க, பாப் கட்டிங் பண்ணிப்பாங்க, இந்த மாதிரி காஸ்மெட்டிக்லாம் வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க. அதை அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஃபேஸில் வந்து கரும்புளிகள் வரத்துக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் அதை வந்து அளவோடு யூஸ் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்தந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரூட்ஸாக இருந்தாலும் சரி வெஜிடபிள்ஸாக இருந்தாலும் சரி அளவோட சாப்பிட்டீங்க அப்படின்னா முகத்தில் வந்து பிம்பிள்ஸும் வராது, கரும்புள்ளிகளும் வராது, முகம் வந்து ரொம்ப பொலிவோடு இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.